இன்றைக்கி நம்ம நிதி கொள்கை அதாவது ஃபிஸ்கல் பாலிசி பற்றி பார்க்க போகிறோம். நிதி கொள்கை என்பது பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு அரசாங்கத்தால் வரி விதிப்பு மற்றும் பொது செலவுகளை பயன்படுத்துவதாகும். அரசாங்கம் செலவழித்ததை விட அதிகமாக பெறும்போது அதற்கு உபரி உள்ளது. அரசாங்கம் பெறுவதை விட அதிகமாக செலவு செய்தால் அது ஒரு பற்றாக்குறையை இயக்குகிறது. கூடுதல் செலவினங்களை சந்திக்க அது உள்நாட்டு அல்லது வெளிநாட்டு மூலங்களிலிருந்து கடன் வாங்க வேண்டும். அதன் அந்நிய செலாவணி இருப்புகளை பெற வேண்டும் அல்லது அதற்கு சமமான பணத்தை அச்சிட வேண்டும். இது மற்ற பொருளாதார மாறிகளை பாதிக்கும். பணத்தை அதிகமாக அச்சிடுவது பணவீக்கத்திற்கு வழிவகுக்கிறது. அரசாங்கம் வெளிநாட்டிலிருந்து அதிகமாக கடன் வாங்கினால் அது கடன் நெருக்கடிக்கு வழிவகுக்கிறது. எனவே நிதி பற்றாக்குறையினை கவனமாக கையாள வேண்டும். இப்பொழுது இந்தியாவில் நிதி கொள்கையின் முக்கிய குறிக்கோள்களை பார்க்கலாம். முதலாவதாக, முழு வேலைவாய்ப்பு அடையவும் அதனை பராமரிக்கவும் வேண்டும். இரண்டாவதாக, விலையளவை உறுதிப்படுத்த. மூன்றாவதாக, பொருளாதாரத்தின் வளர்ச்சி விகிதத்தை உறுதிப்படுத்த. நான்கு, கொடுப்பனவுகளின் சமநிலையை நிலைநிறுத்துதல். ஐந்தாவதாக, வளர்ச்சியடையாத நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தல். நிதி கொள்கை பின்வருமாறு சில நோக்கங்களை அடைய வடிவமைக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக, வளங்களை திறம்பட அணி திரட்டுவது. நிதி கொள்கையின் முக்கிய நோக்கம் விரைவான பொருளாதார வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியை உறுதி செய்வதாகும். பொருளாதார வளர்ச்சியின் இந்த நோக்கத்தை நிதி வளங்களை அணி திரட்டுவது மூலம் அடைய முடியும். இந்தியாவில் உள்ள மத்திய மற்றும் மாநில அரசுகள் நிதி கொள்கையை பயன்படுத்தி வளங்களை திரட்டுகின்றன. நிதி வளங்களை இதன் மூலம் திரட்ட முடியும். முதலாவதாக, வரி விதிப்பு. பயனுள்ள நிதி கொள்கைகள் மூலம் நேரடி வரி மற்றும் மறைமுக வரி மூலம் வளங்களை திரட்டுவதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது. வள அணி திரட்டுதலில் மிக முக்கியமான முறை வரி விதிப்பு ஆகும். இரண்டாவதாக, பொது சேமிப்பு. அரசாங்க செலவுகளை குறைப்பதன் மூலம் பொதுத்துறை நிறுவனங்களின் உபரிகளை அதிகரிப்பதன் மூலம் வளங்களை பொது சேமிப்பு மூலம் திரட்ட முடியும். மூன்றாவதாக, தனியார் சேமிப்பு. வரி சலுகைகள் போன்ற பயனுள்ள நிதி நடவடிக்கைகள் மூலம் அரசாங்கம் தனியார் துறை மற்றும் வீடுகளிலிருந்து வளங்களை திரட்ட முடியும். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன்கள், பற்றாக்குறை நிதி, அரசாங்க கடன் இவைகள் மூலம் வளங்களை திரட்ட முடியும். இவ்வாறு வளங்களை திறம்பட அணி திரட்டலாம். இரண்டாவது நிதி கொள்கையின் நோக்கம் வருமானம் மற்றும் செல்வத்தின் ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தல். சமூகத்தில் பல்வேறு பிரிவுகளிடையே வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதன் மூலம் சமபங்கு அல்லது சமூக நீதியை அடைவதை நிதி கொள்கை நோக்கமாக கொண்டுள்ளது. வருமான வரி போன்ற நேரடி வரிகள் குறைந்த வருமான குழுக்களுடன் ஒப்பிடும்போது பணக்காரர்கள் மீது அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகின்றன. ஆடம்பர பொருட்களின் விஷயத்திலும் மறைமுக வரி அதிகமாக உள்ளது. அவை பெரும்பாலும் உயர் நடுத்தர வர்க்கம் மற்றும் உயர் வர்க்கத்தால் நுகரப்படுகின்றன. சமுதாயத்தில் ஏழை மக்களின் நிலைமைகளை மேம்படுத்துவதற்காக வறுமை ஒழிப்பு திட்டங்கள் செயல்படுத்துவதில் அரசாங்கம் அதன் வரி வருவாயில் கணிசமான பகுதியை முதலீடு செய்கிறது. மூன்றாவதாக, விலை ஸ்திரத்தன்மை மற்றும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தல். நிதி கொள்கையின் முக்கியமான நோக்கங்களில் ஒன்று பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது மற்றும் விலையை உறுதிப்படுத்துவது. எனவே நிதி பற்றாக்குறையை குறைத்தல், வரி சேமிப்பு திட்டங்களை அறிமுகப்படுத்துதல், நிதி ஆதாரங்களின் உற்பத்தி பயன்பாடு போன்றவற்றின் மூலம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதை அரசாங்கம் எப்போதும் நோக்கமாக கொண்டுள்ளது. நான்காவதாக, வேலைவாய்ப்பு உருவாக்கம். பயனுள்ள நிதி நடவடிக்கைகள் மூலம் நாட்டில் வேலைவாய்ப்பை அதிகரிக்க அரசாங்கம் எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. உள்கட்டமைப்பில் முதலீடு செய்வதால் நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது. சிறிய அளவிலான தொழில்துறை அதாவது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் குறைந்த வரி அதிக முதலீட்டை ஊக்குவிக்கின்றன. இதன் விளைவாக
அதிக வேலை வாய்ப்பை உருவாக்கின்றன. கிராமப்புறங்களில் உள்ள பிரச்சினைகளை தீர்க்க இந்திய அரசு பல்வேறு கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டங்களை மேற்கொண்டுள்ளது. இதேபோல நகர்ப்புறங்களில் தொழில்நுட்ப தகுதி வாய்ந்த நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க சுய வேலைவாய்ப்பு திட்டம் நிறுவப்படுகிறது. ஐந்தாவதாக, சமமான வட்டார மேம்பாடு. நாட்டின் வட்டார ஏற்றத்தாழ்வுகளை தணிக்க அரசாங்கத்தால் நடத்தப்படும் ஆறுகள், மின்சாரம், பள்ளிகள், சாலைகள், அணை கட்டுவது, தொழில்துறை திட்டங்கள் போன்றவற்றில் பல்வேறு திட்டங்கள் உள்ளன. இவை நாட்டின் வட்டார ஏற்றத்தாழ்வுகளை தணிக்க அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்றன. இது பொது செலவின் உதவியுடன் செய்யப்படுகிறது. ஆறாவதாக, கொடுப்பனவு நிலவையில் உள்ள பற்றாக்குறையை குறைத்தல். நாட்டிலிருந்து ஏற்றுமதியை அதிகரிக்க ஏற்றுமதியாளர்களுக்கு ஏற்றுமதி சலுகைகள் சிறிது நேரம் அரசு வழங்குகிறது. அதேபோல இறக்குமதியை சரிபார்க்க இறக்குமதி தடுப்பு நடவடிக்கைகளும் பின்பற்றப்படுகின்றன. எனவே இந்த நடவடிக்கைகளின் ஒருங்கிணைந்த தாக்கம் நாட்டின் கொடுப்பனவு நிலுவையில், அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், சமநிலையை மேம்படுத்தும். ஏழாவதாக, தேசிய வருமானத்தை அதிகரிக்கிறது. நிதி கொள்கையின் வலிமையே பொருளாதாரத்தில் விரும்பிய முடிவுகளை வெளிப்படுத்துகிறது. நாட்டின் வருமானத்தை அதிகரிக்க அரசாங்கம் விரும்பும் போது அது நாட்டின் நேரடி மற்றும் மறைமுக வரி விகிதங்களை அதிகரிக்கிறது. எட்டாவதாக, உள்கட்டமைப்பின் வளர்ச்சி. குடிமக்களின் நலனை அதிகரிக்க ரயில்வே, பள்ளிகள், அணைகள், மின்சாரம், சாலைகள் போன்ற திட்டங்களுக்கு சம்பந்தப்பட்ட நாட்டின் அரசு பணம் செலவழிக்கும் போது அது நாட்டின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துகிறது. மேம்பட்ட உள்கட்டமைப்பு என்பது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேலும் விரைவுபடுத்துவதற்காக முக்கியமான ஒன்றாகும். கடைசியாக, அந்நிய செலாவணி வருவாய். நாட்டின் மத்திய அரசு ஊக்கத்தொகை வழங்குவது, சுங்க வரி விலக்கு, உள்நாட்டு சந்தைகளில் பொருட்களை உற்பத்தி செய்ய ஊக்குவிப்பதற்கு கலால் வரி சலுகை போன்றவற்றை வழங்கும்போது அந்நிய முதலீட்டாளர்கள் உள்நாட்டில் முதலீட்டை அதிகரிக்க அது ஊக்குவிக்கிறது. இவை நிதி கொள்கைகளை அடைய இவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது.